அனைவருக்கும் இனிய முகமன். இஸ்ரேல் காசா யுத்தம் தொடர்பான சில முக்கிய செய்திகளை துணுக்குகளை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களை நான் அழைக்கின்றேன். இஸ்ரேல் பிரதமர் நதன் யாகோ அவர்களினுடைய பேச்சு, ஊடக தொடர்பான அவருடைய முக்கியமான கருத்துக்கள் உரைகள் இங்கே இருக்கின்றன. அதேபோன்று ஹமாஸ் படை வீரர்கள் பணைய கைதிகளாக வைத்திருக்கின்ற 3 பெண்களை அண்மையில் அவர்கள் அவர்களுடைய 3 பெண்களுடைய உரைகளை வெளியிட்டிருந்தார்கள். அது தொடர்பான சில செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று காசா பிரதேசத்தின் ஒரு சிறுவன், 12 வயதை உடைய ஒரு சிறுவன், யூடியூபராக இருந்த ஒரு சிறுவனின் பரிதாபகரமான ஒரு செய்தியும் எம்மிடம் இருக்கின்றது. அதே போன்று இஸ்ரேல் காசா போர் முனைகள் மும்முரமாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் யமன் பிரதேசத்திலும் இருந்து இஸ்ரேல் நாட்டை நோக்கிய சில ஏவுகணைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான சில விஷயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த தகவலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். முதலாவதாக இஸ்ரேல் பிரதமர் நதன் யாகோ அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பினை, ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தார்கள். அந்த செய்தியில் யுத்தம் நிறுத்தம் சம்பந்தமான எந்த தீர்மானங்களும் இல்லை, தொடர்ந்து யுத்தம் நடைபெறும், போர் நடைபெறும், காசாவுக்கு குறிப்பாக ஹமாஸ் படையினருக்கு எதிரான யுத்தம் எந்த காரணத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அது நிறுத்தப்படாது என்ற உறுதி மொழியினை நதன்யாகூ அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது முழு உலகுக்கும் பேர் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. யுஎஸ்ஏ அமெரிக்க ஜனாதிபதி கூட இந்த யுத்தம் தொடர்பான காசாவுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய யுத்தத்தினை கொஞ்சம் அடக்கி வாசிக்கும்படி கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவுக்கான பதிலை நதன்யாகூ வழங்கியிருந்தார். அதாவது கடந்த 2 மகா யுத்தத்திலே, உலக போரிலே நீங்கள் எவ்வாறு நடந்து கொண்டதனை நினைத்து பார்க்க வேண்டும். இறுதியாக ஜப்பான் மீதான அணுகுண்டு வீச்சு வரைக்கும் அந்த யுத்தம் தொடர்ந்தது என்பதனை ஞாபகமூட்டுவதாக நதன்யாகூ அவர்களின் பதிலுரை, அமெரிக்காவுக்கு வழங்கிய பதிலுரை காணப்பட்டதுதான் மிகவும் பயங்கரமானதாகவும் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்குவதான ஒரு செய்தியாகவும் காணப்படுகின்றது. எது எப்படியோ யுத்தத்தை நிறுத்துவதற்கான அறிகுறி இஸ்ரேலிடம் காணப்படவில்லை, போர் நிறுத்தம் தொடர்பான எந்த தீர்மானங்களும் இஸ்ரேலிடம் காணப்படவில்லை என்பதையே அவருடைய உரை எடுத்து காட்டுகின்றது. இஸ்ரேல் காசா தொடர்பான யுத்தம் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. பதிலுக்கு பதில் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடந்த சில மணித்தியாலங்களில் லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லா படை வீரர்களினதும் தாக்குதலும் ஹமாஸ் அமைப்பினரும் தாக்குதலும் இஸ்ரேலை நோக்கி மும்முரமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இஸ்ரேலும் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இஸ்ரேலின் பலஸ்தீனுடைய காசாவினுடைய முக்கியமான ஒரு அகதி முகாம், ஜமாலியா அகதி முகாம் என்கின்ற ஒரு அகதி முகாம் முற்று முழுதாக இஸ்ரேலினுடைய விமான குண்டு வீச்சலினால் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜமாலியா அகதி முகாம் மீதான தாக்குதலில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்கின்ற சரியான தகவல் இன்னும் ஊடகங்கள் வெளியிடவில்லை. தாக்குதலின் ஒரு சில மணித்தியாலங்களின் முடிவில் 100 மேற்பட்ட சடலங்கள், ஜனாசாக்கள் காணப்படுவதாக செய்திகள் கூறியிருந்தன. ஆனால் தற்பொழுது இன்று 1 நவம்பர் 1 என்பதனால் இன்றைய தினமே அதனுடைய சரியான புள்ளி விவரத்தினை எண்ணிக்கையினை அறியக்கூடியதாக இருக்கும். இதுவரை இஸ்ரேல் விமான குண்டு வீச்சில்
காசா பிரதேசத்தில் 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மரணமடைந்திருப்பதாக தெரிய வருகின்றது. அண்மையில் யமன் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட மிக பாரிய சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் காணப்படுகின்ற அமெரிக்க இராட்சத போர் கப்பலினால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. எது எப்படியோ 4 முனைகளில் இருந்து இஸ்ரேலை நோக்கிய தாக்குதல்கள் இடம்பெறுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது, இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று மேலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியினை நாங்கள் பார்க்கலாம். ஹமாஸ் தரப்பினர் 200க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பணைய கைதிகளை பிடித்து வைத்திருக்கின்றார்கள். அதிலே 3 பெண்கள் அண்மையிலே அவர்களால் ஊடகத்துக்கு முன்பாக அவர்கள் பேச வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த சிறிய வீடியோ, நான் நினைக்கின்றேன் 40 செகண்ட் வரைக்குமான அந்த வீடியோ பதிவிலே அந்த இஸ்ரேலிய 3 பெண்களும் பேசுகின்றார்கள். அவர்களுடைய உரையிலே இஸ்ரேல் பிரதமரை நோக்கிய கருத்துக்களே முன்வைக்கப்பட்டிருந்தன. இறுதியிலே 3 பேரும் அழுகின்ற காட்சியும் வீடியோவிலே காண்பிக்கப்பட்டிருந்தது. எப்படியோ எங்களை விடுவிப்பதற்கான ஏற்பாட்டை இஸ்ரேலும் இஸ்ரேல் நாடும் இஸ்ரேல் பிரதமரும் எடுக்க வேண்டும் என வினயமாக அவர்கள் கேட்டுக்கொள்வதை அந்த காட்சியிலே காணக்கூடியதாக இருந்தது. காசா பிரதேசத்திலே ஒரு கவலையான ஒரு பையனின் ஒரு செய்தியும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது ஒரு யூடியூபராக 12 வயது சிறுவன் காணப்பட்டான். அந்த சிறுவன் 1000 சப்ஸ்கிரைப் வந்தவுடன் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குதூகலமாக அந்த செய்தியினை எல்லா ஊடகங்களுக்கும் அவனுடன் தொடர்பான ஊடகங்களுக்கும் தெரிவித்திருந்தான். நான் 1000 சப்ஸ்கிரைபை பெற்றிருக்கின்றேன், விரைவில் நான் 1,00,000 சப்ஸ்கிரைபை பெற்று பெரியதொரு யூடியூபராக வேர்ல்டிலே நான் இருப்பேன், இந்த நாட்டிலே இருப்பேன் என கனவுடன் அவன் பேசியிருந்தான். ஆனால் இஸ்ரேல் மீதான காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் அந்த சிறுவனும் போய் அடங்குகின்றான். அந்த சிறுவன் மரணமடைந்திருக்கின்றான். இது ஒரு கவலையான விடயம். ஆனால் இதிலே ஆச்சரியமான விடயம் என்னவென்று சொன்னால், அவன் மரணமடைந்த செய்தி உலகம் முழுக்க பரவியிருந்தது. உலக நாடுகளின் ஊடகங்கள் முழுக்க பரவியிருந்தது. அவன் ஆசைப்பட்ட 1,00,000 சப்ஸ்கிரைப் கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டிருந்தான். ஆனால் தற்பொழுது 800,000 விட அதிகமான சப்ஸ்கிரைப் அவனுக்கு கிடைத்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஆனால் அந்த சிறுவன் தற்போது உயிருடன் இல்லை என்பதுதான் மிகவும் கவலையான விடயமாக இருக்கின்றது. இத்துடன் எமது முக்கியமான இந்த பலஸ்தீன் காசா தொடர்பான இஸ்ரேல் பலஸ்தீன் காசா தொடர்பான யுத்தம் தொடர்பான செய்திகளை முடித்துக்கொண்டு மீண்டும் சில முக்கிய துணுக்குகளுடன் முக்கிய செய்திகளுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன். மேற்படி செய்திகள் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்களை எனது டிஸ்கிரிப்ஷனுக்கு சென்று பாருங்கள். என்னுடைய ஃபேஸ்புக்கினுடைய லிங்கு அங்கே தரப்பட்டிருக்கின்றது. அந்த முகநூலில் இந்த செய்திகளுக்கான புகைப்படங்கள் வீடியோக்கள் இருக்கின்றன.